வெல்கம் டு கிளவுட் கிங் ஸ்டுடியோஸ். இன்னைக்கு நாம எப்படி ஒரு ஈஸி ராக்கெட் செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க, ஃபர்ஸ்ட் நான் ஒரு ரெக்டாங்கிள் பேப்பர் எடுத்திருக்கேன். அது இப்போ நான் வந்து ஹாஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை ஹாஃப் ஆஃப் ஃபோல்டு பண்ணிட்டேன். இப்போ இதை திரும்ப எடுத்துக்கணும். இப்போ இப்படி இருக்கக்கூடாது, இதை நம்ம வந்து இப்படி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி இதை வந்து ஃபோல்டு பண்ணோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்னையும் நம்ம வந்து மடிச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து திரும்ப இதை இந்த மாதிரி மடிக்கணும். அந்த விங்குக்கு மேலேயே ஒரு இதை மடிக்கணும், இந்த ட்ரையாங்கிளுக்கு மேலே. இப்போ பார்த்தீங்கன்னா இதை மடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து ஃபோல்டு பண்ணிடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி வந்து நம்ம வந்து எவ்வளோ அளவு வேணுமோ அவ்வளோ வந்து விங்ஸ் சைஸ் பொறுத்து நம்ம வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி அதே சைஸுக்கு ஆனால் என்னென்னையும் நம்ம வந்து மடிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராக்கெட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஆனால் நம்ம வந்து திரும்ப இதை திறந்து நம்ம வந்து இந்த ட்ரையாங்கிளாட்ட இருந்தது வந்து நம்ம வந்து மூடிடணும். அடுத்து நம்ம திரும்ப வந்து இதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ராக்கெட் ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் போச்சு. லாங் டிஸ்டன்ஸ் போனோன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இது என்ன டைம் இந்த விங்ஸை வந்து மடிக்கணும். வாங்க எப்படி மடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இது வந்து திரும்ப இருந்து இந்த விங்ஸை வந்து இப்படி மடிச்சிட்டேன். அதே மாதிரி என்ன விங்ஸையும் திரும்ப மடிக்கணும். இப்போ வாங்க திரும்ப டெஸ்ட் பண்ணலாம். இப்போ லாங் டிஸ்டன்ஸ் போயிருக்கு, ஸ்ட்ரைட்டாக ஓப்பன் ஆகாமல் போயிருக்கு. இப்போ இதை பிடிச்சிருந்துச்சுன்னா செஞ்சு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.